எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும். ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும், புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும், அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அநீதிக்கு நீதி அழித்தல் அல்ல. பாசிட்டிவ் சிக்னல் காப்பி. Thank you.
உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தன் தெரியுமா மேடம், ஆனா உள்ள ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்காங்க. வாட்? எஸ் மேடம். ஓகே மேடம். கவரிங் கிரவுண்ட் ஏரியா மேடம். ஏய் கொத்தாத, சொல்லு. பிடியா உள்ள வந்துட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலைல 5 மணிக்கு வேன் வரும். காலையில 7 மணிக்கு மேல கிளம்பினா போதும், அப்பதான் செக்கிங் இருக்காது. எங்கடா வருது? அத வண்டியில வரவன் சொல்லுவான்டா. என்னடா சத்தம்? இரு பாக்குறேன். அது ஒண்ணு இல்லடா, நெய்த்த வீட்டு நாய். புரியுது? போனை கட் பண்ண உடனே முதல்ல சிம்ம டிஸ்பஸ் பண்ணு. சரி போன வை. எப்படியோ கோபம் முடிச்சுட்டீங்களா? துப்பாய் கடவுண்டா கொன்னுடியா? கையில மாட்டினல்ல, இப்ப நீ தாண்டி சாவ போற. உள்ளே வரலாமா மேடம்? வெயிட் வெயிட். என்ன வெயிட் வெயிட்? உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செய்யறேன். கம் இன், பாயிண்ட்க்கு வா. யாரு யார பாயிண்ட்க்கு வர சொல்றது? நீ ஏன் பாயிண்ட்க்கு வாடி? இன்னைக்கு பாத்துடலாண்டி போலீஸா நாங்களான்னு. நீ உயிர் தப்பிக்கணுமா வேண்டாமா? முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ. ஏய் என்னடி என்ன காப்பாத்திக்கிறது? முதல்ல முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்திக்கோ. சேவ். ஏய் என்னடி லூஸ் மா பேசுற? சேவ் யுவர் செல்ஃப். ஏய் குன்று ஒண்ணு சொன்னதை திருப்பி திருப்பி சொல்ற? ஆ இப்படிதான் உங்க எஸ்பி சுந்தர்லிங்கோ துள்ளிட்டு இருந்தான். நாங்க கண்டதனமா வெட்டி போட்டோம். உங்க டிபார்ட்மெண்ட் கோணில எல்லாம் அள்ளி போச்சு. ஏய் அவங்க போ போய் கழு சாதே போ. கால் ரெஸ்க்யூ ஸ்னைப்பர் டேக் பொசிஷன். போ செத்தடி நீ. லாக் பண்ணு பண்ணு. வா வா வா. நான் தப்பையினோ நான் கொண்டு இருப்பேன். எதா யாடா வேலை பண்ண போட்டு தள்ளுவேன். எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும். நான் தப்பியில இருக்கும், நீ கூட இருக்கணும். ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. உடனே சொல்லு, 10 நிமிஷம் நீங்க வந்தாகணும். மேக் இட் ஃபாஸ்ட். ஒன் ஃபீட் அவனை ஃப்ரண்ட்ல வருவீங்க. எதிர்ப்பாடி போற அங்கே இல்ல. ஏய் சடல கையடு எடு கைய சொல்லல. என்ன வச்சிருக்காங்க? கத்தியா? சட்டை கழட்டு கழட்டு சொல்ற கழட்டு. வேற எதை எங்க வச்சிருக்க பாக்குற? கழட்டு க
கழுத்து. சீக்கிரம் கீழே போடு. பண்ணின கழுத்து. எத்தனை ஆம்பளைகள் நடு ரோட்ல ஜட்டியோட ஓட விட்டு இருப்ப? கண்டு பண்ணின பாட்டு கழுத்து. உன்னை ஒட்டு துணி இல்லாம எல்லாரும் பார்க்கணும். கழுத்து பாட்டு கழுத்து. செகண்ட் மேடம். கேட்டதெல்லாம் பதில் சொல்லிட்டாமே. அவ என்ன நார்மல் ஆகல. ரெண்டு டைம் சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணிருக்கா. ப்ளீஸ் மேடம், எங்களோட ஆபரேஷன்ல தான் உங்க பொண்ணை காப்பாத்திருக்கோம். நீங்க கோஆபரேட் பண்ணாதான் நாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். என்ன வேணா செய்யற. இட்ஸ் ஓகே வீரமாண்டி, வாட் நெக்ஸ்ட்? ஆளும் கட்சி அரசியல்வாதி சென்ட்ரல் மினிஸ்ட்ரி அடையாளம் தேர்தல் காலி பண்ணிருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் தட் நம்ம டிபார்ட்மெண்ட் எஸ்பியும் கொண்டிருக்காங்க. மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் செத்தத பத்தி நோ ஆர்குமெண்ட்ஸ். ஷூர் சார். சத்யா, வி வாண்ட் டு எலிமினேட் தம் ஏஎஸ்ஏபி. நீங்க புத்திசாலித்தனமா தேடினாதான் அவங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரிமினல்ஸ் அழிக்கிறதா நம்ம சீக்ரெட் ஆபரேஷன். கொஞ்சம் பேக் மேடம், ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணணும். அந்த ஒயிட் ஷர்ட் தானே? டீசெண்டா இருக்கான் பாத். ஓகே மேடம். யார் நீங்க? எங்க கூட்டிட்டு போறீங்க? எதுவும் பேசக்கூடாது. நான் எங்க பேச வரணும்? நான் ஒரு இன்ஜினியருங்க. அதெல்லாம் பேசாத, இப்படி வா. என்னங்க அநியாயமா இருக்கு? என்னங்க திடீர்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க? இங்க ஒரு பொண்ணை பார்க்க வந்தங்க, போதுமா? எங்க மேடம், உனக்கு பொண்ணா? ஐயோ, அவங்க பொண்ணு இல்லையா? சாரிங்க, தப்பா நினைச்சிட்டேன். என்னடா தக்கலா, போலீஸ் அடிவுனா வாங்கினது இல்ல. உண்மைய சொல்ல, உன்ன யாரு இங்க அமிச்சா? மேஸ்திரி தாங்க அமிச்சாரு. எந்த ஊர்லடா மேஸ்திரி பேச்சு இன்ஜினியர் கேட்டிருக்கா? ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் மேடம், நத்திங் சஸ்பீஷியஸ். நம்ம சந்தேகப்படுற மாதிரி இந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஏன்
என்ன ஃபாலோ பண்ணீங்க? அட என்னங்க எல்லாரும் இதே கேள்வி கேக்குறீங்க? இன்ன போலீஸ் நெத்தில எழுதி ஓட்டிருக்கீங்க. யூனிஃபார்மும் போடல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். வெளிப்படையா சொல்லாமனு தெரியலங்க. ம் சரிங்க சொல்லிறேன். உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லைங்க. ஏங்க இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ங்க. என் மனசுல இருந்து சொல்றேன். நான் ஏன் உங்க பின்னாடி ஃபாலோ பண்ண தெரியுமா? அது காரணம் நான் இல்லைங்க, நீங்க தான். உங்க அழகு என்ன அடிச்சிருச்சுங்க. இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். நான் தேடி வந்த பொண்ணு நீங்க இல்லைங்க. போலீஸ்னாலும் நீங்கள ஒரு பொண்ணு தானே. அவடில வச்ச எம்எல்ஏ தூக்குனமே அன்னைக்கு மட்டும் நம்ம பாஸ்கர் அந்த போலீஸ்காரன் சரியான இடத்துல போட்டு தள்ளலைன்னா இன்னைக்கு நம்ம மூணு பேரும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம். சே, நாம இருந்து அவனை காப்பாத்த முடியாம போச்சாடா. வெளியே நடமாட முடியாதபடி பண்ணிட்டாங்க. அவனை போட்டா கூட போலீஸ் மறுத்துருச்சு. என்கவுண்டர் பண்ண எவனு தெரிஞ்சாதான்டா நம்ம அடுத்த மூவே பண்ண முடியும். அநேகமா முத்துக்குமாரா தான் இருக்கணும், இல்ல அந்த குமரகுரு தான். அதுவும் இல்லனா அந்த முண்டா மாரனை போட்டாலே அதான் அந்த சத்யா. ஒருவேளை மயில் வாகனமா இருக்குமோ? யாரா இருந்தாலும் சரி நாம முந்திக்கணும். ஒரு நாள் உங்களுடைய பெரிய ரோலை கண்டா அப்ப தெரியும் இந்த மயில் யாருன்னு. இந்த ஆள ஒரு ஃப்ராடு. உன் போட்டோ வாங்கி அந்த பொண்ணு கொடுத்தல, அந்த பொண்ணு போட்டோ வாங்கி உங்ககிட்ட கொடுத்தா நீ அசிங்கப்பட்டிருப்பியா? அசிங்கப்படாம பட்டனு கண்ட சார சட்டுன்னு செஞ்சு வச்சோம்ல. அதான் புஷ்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. என்ன கார்த்தி சார், உங்களை போலீஸ் பிடிச்சி போனதா அந்த பொண்ணு சொல்லுச்சு? ஓ, அதான் போனை கட் பண்றாளா? போலீஸ் உங்களை பிடிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் பண்ணீங்க? அந்த பொண்ணை பார்த்தானே நம்மளால அப்படியே பாஞ்சிட்டான். டேய் சும்மா ரா, நான் ஒன்னும் பண்ணல மேஸ்திரி. உங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? இது கலியுகம் சார், நம்ம சார் எடுத்துங்க. என்ன இல்ல தம்மு பீரு பிகரு சகல சோழி சித்தன் இது வரைக்கும் எங்க மாட்டிருக்கார பாத்தீங்களா? இதுக்கு நீ என்ன கட்டாவத்துல திட்டிக்கலாம் சார். கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க ஒரு சூப்பர்வைசர், உங்களை போய் நான் திட்ட முடியுமா? ஏதோ எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு காலம் இல்ல பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆமா, அவன் பெரிய யோகிக்கிற மாதிரியே பேசுவான். சின்ன புள்ள போட்டு அடிக்கிறேன். அடிக்காம என்னைய கொட்டது கொஞ்சம் வாங்களா? இத கேக்குறது இனி யாரியா? போயா. புதுசா வாட்ஸ்அப்ல குளிக்கிட்டு வந்திருக்கா? புத்திய பாரு. ஹலோ, சரிங்க பாத்தியா இந்த குடுமைய? டேய் பசங்களா, எல்லாரும் வாங்க. எங்க வாங்க, பயப்படாம வாங்க. ஓஹோ, இங்க வந்துட்டீங்களா பொழப்பு கெடுக்கிறதுக்கு? வெளியே போங்க. கிரியா, இனிமே பசங்க யாரும் இங்க வேலை செய்ய போறது இல்ல. வேலை செய்யாம வெளியே போய் என்ன பண்ண போறாங்களா? படிக்கிற பிள்ளைங்களை வச்சு வேலை வாங்குறியே, அறிவில்லை உனக்கு. பெருசே, எங்க வந்து என்ன பேசுறேன்? ஏய் கார்த்திக், ஏன் அவனை அடிக்கிற? அவனுக்கு உனக்கு வித்தியாசம் இல்ல? ஐயா, இவன் உங்களே மரியாதை இல்லாம பேசுறாயா? என்னத்தான மரியாதை இல்லாம பேசினா? மன்னிப்பு கேளு, கேளு. மன்னிச்சிருங்க ஐயா. என்கிட்ட இல்ல, அவங்கிட்ட. சாரி. ஏய், நீங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. எப்படி அடிச்சிருக்கான் பாரு. உன் பேரு என்னப்பா? முருகன். என்ன படிச்சிருக்க? எட்டாம் கிளாஸ். நீங்க எல்லாம் ஒரே ஊரா இல்ல வேற வேற ஊரா? ஒரே ஊரு. அப்படியா? எந்த ஊர் நீங்க எல்லாம்? பிச்சூர். கார்த்திக், ஐயா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டோம். சரிங்க, சீக்கிரம் வா. எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறீங்க?
என்னப்பா இது, படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போறதை விட்டு இங்க வந்து கஷ்டப்படுறீங்க, நல்லாவா இருக்கு? ஐயா எங்களுக்கும் படிக்கணும்னு ஆசை, ஆனா வீட்டுல நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா நீங்க எங்க இங்க? பண்ணும் பொறையும் வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன். ஐயா தலைக்கு 15,000 கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், ஏதோ தொழில கத்துக்கிட்டாங்கன்னா பொழிச்சுப்பாங்க, அதான் என் கணக்கு. மத்தபடி ஆளுங்க கிடைக்காமலாம் இல்லையா? தயவு செஞ்சு படிக்கிற பிள்ளைங்கள வேலைக்கு வச்சுக்காதீங்க, உதவிங்கிற பேர்ல நீங்க கொடுக்கறது வேலை இல்ல, அவங்க வாழ்க்கைக்கு வைக்கிற ஒலை. ஏன் உங்க பிள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்கல்ல, அவங்கள வேலைக்கு அனுப்புங்களா? உங்க பிள்ளைங்களோட சேர்ந்து நாலு ஏழை குழந்தைங்களை படிக்க வைங்க, அந்த குழந்தைங்க காலம் போற உங்க பேரை சொல்லும், அந்த புண்ணியம் உங்க ஆயுசுல 10 வருஷம் கூட்டும். மன்னிச்சிருங்க, பசங்களை கூட்டு போங்க. ரொம்ப நன்றி. பசங்களா வாங்க போலாம். தாத்தா நம்ம இங்க போறோமா? ஆமாம்ப்பா, நிஜமா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நம்ம இங்க இருந்து போறோம். வாங்க வாங்க வாங்க. ஆட்டோ கட் பண்ணிடுப்பா. சரிங்க, வாங்க வாங்க பசங்களா வாங்க, இது உங்க வீடு மாதிரி, சரியா வாங்க. இனிமே வேலைக்கெல்லாம் போவாதீங்கப்பா, நீங்க மேல்கொண்டு படிக்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்றேன், சரியா? வாங்க முதல்ல குளிச்சுட்டு வயிறார சாப்பிடலாம். ஐயா நான் கிளம்பட்டுங்களா? நீ கிளம்பா. சரி, என் கூட வந்ததால உன்னோட வேலைக்கு எதுவும் பாதிப்பு இல்லை. ஒண்ணு இல்லைங்கய்யா, ஓகே போயிட்டு. ஐயா வாங்கிக்கங்க. எம்பி ஆயிட்ட, ஒரு புள்ள பதவி, நிறைய அதிகாரம் இருக்கும், இது நல்ல பணம் தானே? இது உங்க பணம் ஐயா, நீங்க செஞ்ச உதவியால படிச்சு வளர்ந்த ஐயான்னு நியாயமா நான் வாங்குற சம்பளத்திலிருந்து எப்பவும் ட்ரஸ்ட் கொடுக்குற பணம் தான் ஐயா இது. ரொம்ப சந்தோஷம், என் வளர்ப்பு வீண் போகாதன்றதுக்கு நீ ஒரு நல்ல உதாரணம். நான் கிளம்புறேன் ஐயா. போய் வரங்க ஐயா. அவ முகம் நிலா மாறிடா, சச்ச நிலா என்ன அழகு, அதுக்கும் மேலடா. கொசு தொல்லை தாங்க முடியல, தூங்க விட மாட்டேங்குது. ஒருவேளை அவதான் நான் பார்க்க போன பொண்ணா இருந்திருந்தா, சே அதுதான்டா வாழ்க்கை. நீ சொன்னா சரிதான் மச்சி, இதெல்லாம் சினிமால தான் நடக்கும். ஆனா மச்சி சினிமால கூட கிளைமேக்ஸ் நடக்குடா, புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தூங்க விடா சாமி. டேய் நான் இங்க உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், உனக்கு உன் தூக்கம் பெருசா போச்சா? இப்ப என்ன பண்ணுங்கிற மணி என்ன தெரியுமா? மணி என்னவா இருந்தா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே இருக்கும், முதல்ல பொறிய குடுக்கறியா இல்ல தலை நேற்றுமா, அப்புறம் அவன் முகத்துல வேற எவ முகத்தையும் பார்க்க முடியாது போயிடும். இந்த அது அந்த பயம் இருக்கட்டும். சரிடா ஒரு ஐடியா, காலை நேரத்தை கூட போன் எடுக்காம இருப்பா, ஆனா இப்போ நைட் நேரம் நல்ல மூட்ல இருப்பா, இப்ப போன் எடுத்தாலும் வச்சுக்கோ சக்சஸ். போடுறா போன. ஓ இவன் வேற, டேய் எடுக்கலடா அவ, உடுறா வேற பொண்ணா கிடைக்காத, தூண்டில போடாத, வலிய வீசு, வனிதாவோ அனிதாவோ ஏதாவது உனக்கு கிடைக்கும். டேய் வென்று நான் என்ன கேக்குறேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க? பொம்பளைங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏய்
என்ன பொம்பளைங்களா? ஏதோ செயின் ஸ்னாச்சிங் அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணீங்க. என்ன அவ என்னடா ஃபோன் பண்ணி நான் தார்மார திட்டிட்டு இருக்கா? ஏய், நீ யார பத்தியோ ஏன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? யார பத்தியோவா? ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த பொண்ணுங்க அவ. அவளை பார்க்க வந்தவனதான் வண்டியில ஏத்தி வச்சு விசாரிச்சீங்க. அதை பார்த்தவ என்ன கிரிமினல்னே முடிவு பண்ணிட்டான். போலீஸால சீரழிஞ்சவங்க எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன், ஆனா அதுல நானும் ஒரு அளவன் சத்தியமா நினைக்கலங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். ஹலோ, நான் என் கடமையத்தான் செஞ்சேன். முதல்ல இந்த மாதிரி பிஹேவ் பண்றதை விட்டுட்டு கிளம்பு. ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுங்க. அப்போ நியாயங்கிறதே கிடையாதா? என்ன போலீஸ் திமிரை காட்டுறீங்களா? சொன்னா கேளு, போயிரு. என்ன டென்ஷன் ஏத்தாத. மிரட்னா பயந்துருவனா? பயப்படாம என்னடா பண்ணுவ? போலீஸ் ஏத்துருவியா? கொன்றுவ. என்ன விட்டா போயிட்டே இருக்கீங்க? லிமிட் தான். எனக்கும் சட்டம் தெரியும். திரும்பி நாகர்னா என்ன ஆகும் தெரியும்ல? போலீஸ் பொம்பளை பிள்ளைகிட்ட கிராண்டா பண்ணிட்டு இருக்கான். ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். ஆமாண்டா, போலீஸ் தான். போலீஸ் திமிரு தான். முட்டி போடுறா போடுறா முட்டிய போடுற மேடம். என்னடா மேடம், இப்போ எங்க இருந்துடா வந்துச்சு மேடம்? ஏதோ பொண்டாட்டி அதிகாரம் பண்ற மாதிரி பெருசா குதிச்ச ஆம்பளை திமிரா? செதர் அடிச்சிருவேன் ராஸ்கல். எவ்வளோ ஒரு தீவனை திட்டி வேணாம்னு சொல்லிட்டாலாம் இங்க வந்து துள்ளுறான். துள்ளலாம் இல்ல மேடம், ஆதங்கத்துல என் வழிய சொன்ன. அன்னைக்கு அதை வண்டியில் ஏற்றி வச்சு விசாரிச்சிங்க, இன்னைக்கு பப்ளிக்லாம் பார்க்குற மாதிரி விசாரிச்சு அசிங்கப்படுத்துறீங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? இந்த மாதிரி ட்ரெஸ்ட்ல அனாதையாக வளர்ந்த ஆளுங்களையெல்லாம் கடைசி வரைக்கும் உங்கள் கூட்டத்தில் சேரவே விட மாட்டீங்கல்ல? எந்திரி. அவ என் திட்டினது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இத்தனை வருஷம் நான் கட்டி காத்த உண்மை சத்தியம் கருப்பு எல்லாமே போச்சு. வேலை செய்கிற இடத்துல கூட ஏதோ போலீஸ் பிடிச்சிருச்சாமேன்னு கேட்குறாங்க. அசிங்கமாக இருக்குங்க. ஏதோ என் சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி எனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சாங்க. இனி என்ன இருக்கு? எல்லாம் போச்சு. இப்படி பேசினா எப்படி? எதுலயோ நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் வாழ முடியும். ஏன் நான் இருக்கேன்? எஸ், நீங்க எனக்கு டபுள் ஓகேங்க. உங்க கண்ணை பார்த்தாங்க மயங்கன. நீங்க நான் எந்த நிமிஷமே செத்துறலாம். அந்த கடவுள் தான் உங்களை பார்த்து வச்சான். எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்த? இதுக்கு தானா? எஸ் நான் இருக்கேன்னு ஒரு ஆறுதலுக்கு சொன்னா லூஸ் பையன் இப்படி ஓடுறானே. ஏய், கண்ணாடி நிலவே காதல் கொண்டே உயிரே காதலை தவிர வேறொன்றும் அறியேன் உன்னை பார்த்த பிறகே என் நிறைவு கடலிலே நீ நீந்தி போகிறாய் என் வயதை தீண்டியே நீ வருடி போகிறாய் அட்டப்பூச்சி போல உன்னை சுத்தி வந்தேன் ஒட்டு மொத்த காதல் உன்னிடத்தில் தந்தேன் உன்னை பார்த்த நேரம் உள்ளத்தில் பரம் கண்ணின் தொல்லை தீரும் காதல் மழை தூரும் காதல் சொன்னாய் என்னிடம் எரி பரிசாய் தந்தேன் உன்னிடம் நேற்று கண்டேன் பூமுகம் என் நினைவில் உந்தன் ஞாபகம் என் உயிரின் சுவரிலே உன் பெயரை எழுதினே நான் உனது கண்களில் என் உலகை பார்க்கிறேன்
கேட்கிறேன். மஞ்சள் மாலை நேரத்தில் நான் மயக்கம் கொண்டு வாழ்கிறேன். உன் உருவம் தூண்டிய என்னை மறந்து போகிறேன். என் உயரம் தாண்டிய நான் பறந்து போகிறேன். சொல்லு என்ன நடந்துச்சு? நான் காலேஜ் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருந்தேன். ரோட்ல எதுக்கோ பட்டாசு வெடிச்சாங்க, நான் காதை பொத்திட்டு நின்ட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. யாரோ நாலு பேர் என்னை வேனுக்குள்ள ஏத்தி கடத்திட்டாங்க. அந்த ஃபைல் எடுங்க. மத்த மூணு பேர் இவங்க தானா? நான் மயங்கிட்டேன். நான் கண்ணை முடிச்சு பார்க்கும் போது அந்த வீட்டில் இருந்தேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சரி ஆட்டோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. அப்பா என்ன செய்யறாரு? He is an auditor. வேற ஏதாச்சும் பிசினஸ் பண்றாரா? ஷேர் மார்க்கெட்டிங்கும் பண்றாரு. இன்னைக்கு இவ்வளவு தெளிவா பேசுற நீ. அன்னைக்கே சரியா பேசல. அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. மேடம், ஆட்டோ ரெடி. ஓகே, இனிமே சூசைட் அட்டெம்ப்ட்லாம் பண்ணக்கூடாது, சரியா? கிளம்பு. நான் எப்பவுமே சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணதில்லை மேடம். இந்திரா நகர் போங்க. சரி மேம். அப்போ வீட்ல யாரும் இல்லையா? இப்பதான் போனாங்கம்மா. அந்த பொண்ணுமா? சத்தியாடா. டேய், நம்மள மடி கூடாது, சீக்கிரம் போ. இப்ப நம்மள விட மாட்டான் மோசமானவ. அந்த பொண்ணு ஆட்டோல வரல? வரலமா. போன் பண்ணி பாருங்க. வீட்டு சாவி இருக்கா? இருக்குமா. எப்பவுமே வீட்டு சாவி கொடுத்துட்டு போவாங்களா? எல்லாரும் போனாக்கா சாவி எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வரதுனால சாவி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப் மேம். மேடம், அந்த பொண்ணு பாதி வழியிலே இறங்கி போயிடுச்சு. ஃபோனில் யார்கிட்டயோ என்னை போலீஸ் விசாரிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போய்கிட்டு இருக்க இடத்த சொல்லிச்சு. பர்னி ஸ்டோர் ஓரம் நிப்பாட்ட சொல்லி ஆட்டோவை கட் பண்ணிட்டு இறங்கி போயிடுச்சு. இறங்கி எங்கே போனாங்க? அது ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த சில்வர் கலர் எட்டியாஸ் காரில் ஏறி போனது மாதிரி தெரிஞ்சு மேடம். வண்டியோட நம்பர் ஞாபகம் இருக்கா? அந்த நேரம் பார்த்து என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா. அந்த பதட்டத்தில் சரியாக கவனிக்கல மேடம். என் பொண்டாட்டி வேற கோவமாக இருந்தாளா, அதனால. என்னண்ணே, என்ன பிரச்சனை? வணக்கம் முடி. கொஞ்ச நாளைக்கு என் காரை வெளியே எடுக்காத. இந்த வண்டியை எடுத்துட்டு வெளியில போய் சுத்த சொல்லி போலீஸ் செக்கிங் எப்படிக்குன்னு பாரு. புரியுதா அண்ணே? என்ன வம்புளுக்கு கம்பளா மாட்டி விட்டுறாதீங்கண்ணே. ஏய், அல்வா சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருந்தோம். சாப்பிட்டாச்சு இல்ல? இனி வயிற்றுக்கு வயது தான் பார்த்தாகணும். அண்ணே, எந்த கடையில் சாப்பிட்டீங்க? அதுதான் என்னை விட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இவன் வேற நேரங்காலம் தெரியாம. மா, நம்ம ஏமா ஓடி ஒளிரும். எனக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா இரு, வாய முட்டு வா. ஹலோ மேடம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். வாட்? உங்ககிட்ட கொஞ்சம் இல்லை, நிறையவே பேசணும். நீங்க எந்த போலீஸுங்க? தேடுங்க, எந்த ஸ்டேஷன் தெரியவே இல்ல. வண்டி எடுத்துட்டுமா மேடம்? நீங்க போங்க. பேரு தெரியல, ஊரு தெரியல. ஆமா, இப்ப நீங்க அந்த கிரவுண்டுக்குலாம் வரது இல்லையா? இப்ப உங்களை பார்த்தது அந்த சாமியை பார்த்த மாதிரி இருக்கு.
எங்க உங்களை பார்க்கணும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏய் வண்டி எடு. என்னங்க இப்படி பேசுறீங்க? ஏய் வண்டி எடு மேன். ஏய் மிஸ்டர் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். எங்க எனக்கு தூக்கமே வரலங்க. ஏய் ஸ்டூபிட் வண்டி எடுங்க. என் கண்ணுக்குள்ளே நிக்கிறீங்க. எப்பவுமே உங்க நினைப்பு தான். இந்த விளையாடுறியா? எறா வண்டிய உள்ள தூக்கி வச்சிருவேன் முட்டாள். டேய் அவ உன்னை அரைஞ்சிட்டு போயிருக்கா. லவ்வா லவ் அவெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா. விட்டுரு. ஏண்டா இப்ப சொல்லு இந்த அறைக்காக என்ன விட்டு போயிருவியா? காதலுக்காக ஒரு அறை இல்லடா, நூறு அறை வாங்கலாம். நூறா? காதலிக்கிற நீ வாங்கலாம், நான் என்ன வாங்கணும்? காதல் முத்திரிச்சோ. இனிமேல் எச்சரிக்கை தான் கூட படுக்கணும். என்னையா? ஒன்னதான் வாங்க சார். நம்மள தான் கூப்பிடுறாங்க, ஏதோ விலாசம் விசாரிப்பாங்க போல. கிட்ட நின்று என்னால அப்ப வாங்க. வேலை கெடுது மேஸ்திரி, நீங்க இருங்க நான் பாத்துக்கிறேன். சார் நானும் துணைக்கு வரேன் சார். ரோட்ல போறவரை பொண்ணுங்களை இப்படிதான் பாப்பீங்களா? ஒரு வயசு வித்தியாசம் வேணா? ஓ வயசுன ஓ வயசுன பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சா? என்னமா ஓவரா பேசுற? என்னமோ நாங்க தான் இந்த ரோட்ல உங்களை ஆட்டிக்கிட்டு வர சொன்ன மாதிரி சொல்ற. என்ன பேசிட்டு இருக்கும் போதே கையோ வாங்குற? ஏதோ எங்க சைட்ல தான் தப்பு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நல்லா கேளுங்க சார். சாரி மேடம், இவர என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்ன இப்படி திடீர்னு சகா பாக்குறே? நீதா மேஸ்திரியா? ஏ மரகதா, அடியா கொஞ்சம் சீக்கிரம் வாடு. யார் மரகதா? என் வீட்டுக்காரங்க. இப்ப மட்டும் கொண்டாடி தேவைப்படுதோ? என்ன கண்டிக்க மாட்டியா? சும்மா வாய் பேசப்புல மத்தபடி ஊசி பட்டாச்சுதாம்மா. இந்த போன வாரம் கூட பாருங்க, எங்க போய் வாயை குடுத்து வாங்கிட்டு இருந்துக்கிறப்ப மன்னிச்சு விட்டுருங்கம்மா. போப்போ போயா பண்ணு. என்ன தானே பாத்த? வண்டியில வரும்போது என்ன தானே பாத்த? இல்லீங்க, உங்க முகத்தை பாக்கலங்க. என்ன முகம் எல்லாம் துணி கட்டிருந்தீங்க, அதனால உங்க முகத்தை பாக்க முடியலன்னு சொன்னாங்க, வேற எதுவும் இல்லைங்க. ஹலோ விஜய், எல்லாரும் கிளம்புங்க, எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கு. வண்டியில ஏறு, உன்னை கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். உன்னை தான் சொல்றேன், வண்டியில ஏறு. சுப்ரமணி சார், இது ஆபீஸ்ல வச்சிரு. சரிங்க சார். என்னமோ கட்டி காத்த கருப்பு சத்தியம் எல்லாம் போச்சுன்னு சத்தம் போட்ட ரோட்ல பொறு பொண்ணுங்களை இப்படி பாக்குற, இதான் உன் கருப்பா? வளவளன்னு பேசிட்டு இருப்பியே, எங்க பதிலையே காணோம்? சோ பேச்சுக்கும் நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்ல. ஏங்க நீங்க அப்படி போறது தப்பு இல்ல, ஆனா நாங்க பாக்குறது மட்டும் தப்பா? என்னங்க நியாயம் இது? ஆமா, ஏதோ ட்ரஸ்ட்ன்னு சொன்னியே, அது எங்க இருக்கு? பல்லா வரோம். சரி அங்க போலாம். ஐயோ எனக்கு அங்க கொஞ்சம் மரியாதை இருக்குங்க, அதை கெடுத்துடாதீங்க பிளீஸ். ஏய் பேசாம வா. சரிங்க. என்னப்பா படிச்சதுலாம் ஞாபகம் இருக்குல்ல? என்னப்பா கார்த்திக், யாரு இவர்? ராமசாமி அண்ணா. வணக்கம். இங்க எல்லாமே இவரு தான், சமையல இருந்து பசங்களை பாத்துக்கிற வரைக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஏதோ ஐயாவும் நானும் இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே இங்க தம்பி தான். சரி இப்ப நீங்க விசாரிச்சுக்கோங்க. உன் பேர் என்ன? சத்யா. எந்த ஊரு? சென்னை. எங்க வேலை பாக்குற? என்ன விஷயமா ஐயாவை பார்க்க வந்திருக்க? போலீஸா இருக்கேன், கிரைம் பிரான்ச் ஸ்பெஷல் டீம் ஹெட். அம்மா அப்பா
என்னப்பா அம்மா அம்மா கேட்டு இதோ அம்மா வந்துட்டாங்க சரியா இந்த தாத்தா ஞாபகம் கொஞ்சம் ஐயா எங்களுக்கு எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தாலும் அம்மா அப்பான்னு கூப்பிட இந்த புள்ள ஒருத்தந்த ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா நல்லா நல்லா சந்தோஷம் வரேங்க ஐயா வரேங்க ஐயா சரி 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 நம்ம வீட்டுக்கு போலாம் அம்மா அப்பா எல்லாம் வாங்கி தரேன் பையன் ரொம்ப அழறாங்க ஐயா அழட்டும் இந்த அழுகையோட அவன் கஷ்டமெல்லாம் தீரணும் அதை தான் கடவுள் கிட்ட கார்த்திக் இவங்க இவங்க சார் என் பேர் சத்யா சத்யப்ரியா நீங்க தான் எல்லான்னு கார்த்திக் சொன்னாரு என்னடா ஐயா என்னை பத்தி ஏதோ என்கொயரி பண்ண வந்திருக்காங்க ஆமா சார் நான் கார்த்திக் என்னம்மா சொல்லு நான் கார்த்திக் லவ் பண்றேன் ஹலோ என்னங்க சொல்றீங்க நீ என்ன லவ் பண்றதானே என்னப்பா இதெல்லாம் ஐயா இவங்க போலீஸ் போலீஸா இருந்தா என்ன அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தானே கார்த்திக் நீ அவங்கள மனசார விரும்புறியா இல்லையா அத சொல்லு பிடிச்சிருக்கா இல்லையா ஒழுங்கா தலையாட்டேன் பிடிச்சிருக்குங்க ஐயா அப்புறம் என்ன கட்டிக்குங்க ரெண்டு பேருமே தடுமாறுறீங்க என்னம்மா இப்ப சந்தோஷம் தானே எழுந்துருங்க கார்த்திக் ஒரு நல்ல மனுஷனா வளர்த்திருக்கேன் உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம வாழ்க்கை ஃபுல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் அதான் என்னோட ஆசை கண்டிப்பா மந்திர விழியால் மயங்கள் செய்தால் மறந்து போனேன் எனையே காலங்கள் போனாலும் காதல் வெண்ணில பகலில் சூரியன் இரவில் காதல் மாற்றம் மிதவோ நேரங்கள் போனாலும் நான் விலக மாட்டேனே என் கடைசி நாள் வரை உன் கனவை கேட்டேனே கூட்டிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் படிக்க வைக்கிறாரு எங்க ஐயா செல்வமாணிக்கம்
அவர் அந்த பசங்களுக்கு மட்டும் தெய்வம் இல்லைங்க, எனக்கும் தான். அப்படி இந்த ட்ரஸ்ட் மூலமா படிச்சு வளர்ந்த பல பேர் இந்த மாதிரி நல்ல நிலைமையில இருக்கும். அதுக்கு முழு காரணமும் எங்க ஐயா செல்வம் அனுக்கணும். ட்ரஸ்ட்ல வளர்ந்தீங்க சரி, உங்க அப்பா அம்மா வண்டி ஓரமா நிறுத்துறீங்களா? நிறுத்துறேன் மேடம். கொஞ்சம் அந்த கடையில விகடன் வாங்கிட்டு வாங்க. சரிங்க மேடம். ரொம்ப தூரமா இருக்கு மேடம். அவசரம் ஒண்ணும் இல்ல, மெல்ல வாங்க. அப்படியே ஒரு குமுதமும். இன்னைக்கு இவங்களா சொல்றது கஷ்டம்னா வேண்டாம், சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா அப்பா லவ் மேரேஜ். அந்த காதலுக்கு ரெண்டு ஃபேமிலியும் எதிர்ப்பான். நான் பிறந்ததுல இருந்து தாத்தா பாட்டியும் பார்த்ததில்ல. நான் பெரியவனதுக்கு அப்புறம் ஒண்ணு சேருவாங்க நம்ம அப்பா சொன்னாங்க. ஆனா நான் பெரியவனானதுக்கு அப்புறம் அம்மா அப்பாவே இல்ல. என்னாச்சா உங்களுக்கு? சரி ஒண்ணும் சொல்ல வேணாம், பிளீஸ் ரிலாக்ஸ். எங்க அப்பா ரொம்ப நேர்மையான ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருந்தார். அங்க நிர்வாகத்துல பொறுப்புல இருந்த முதலாளியோட சொந்தக்காரங்க சட்டவிரோதமான செயல ஈடுபட்டாங்க. அதை அப்பா தட்டி கேட்டாரு. அவங்க மிரட்டி பார்த்தாங்க, இவர் பணியவே இல்லை. அவங்க ஒரு நாள் பெரிய கும்பலா வந்து அப்பாவை அடிச்சு கொண்டுட்டாங்க. தடுக்க வந்த அம்மாவையும் கொண்டுட்டாங்க. என்ன கேட்காம செய்யற அளவுக்கு அதிகாரம் வந்துருச்சா? இல்ல என்ன கிழவன் நினைச்சீங்களா? சொல்லுடா பெரியவன. அப்படிலாம் இல்லப்பா, நான் பழைய கார கொடுத்துட்டு புதுக்கார வாங்கலான்னு தான் உங்ககிட்ட சொல்லாம செய்வேனப்பா. வணக்கம். உட்காருங்க தம்பி. ஹாய். ஏமா அந்த தம்பிங்க எல்லாம் வரலையாமா? இதுக்கு முன்னாடி இந்த தம்பிங்க வந்த மாதிரி தெரியலையே. அவங்க எல்லாம் என் கூட வேலை செய்யறவங்க. இவர் அப்படி இல்ல. அப்படி இல்லன்னா வேற எப்படி? மோர் கேட்டீங்கல்ல, இத கொண்டு வந்தல. யா எஸ் எஸ். இத்தனால நாம கூட்டி வந்த மாப்பிளே வரான்ட்டா, இப்ப அவளே கூட்டிட்டு வந்துட்டா. எப்படி பார்த்தாலும் மூணு மாசத்துல அவ கல்யாணம் முடிஞ்சிரும், அப்புறம் ஒரு வருஷத்துல உனக்கு, அப்புறம் எனக்கு தான். ஏய் இதெல்லாம் நடக்குமா? இப்படிலாம் பேசாதரா, நானே உன்ன நம்பி தான்டா இருக்கேன். அப்பா நான் அவரை விரும்புறேன். அவருக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. ப்ளீஸ் கல்யாணம் பண்ணி வைங்க. இந்தாங்க. ஏங்க பெரியவனுக்கு 33 வயசு ஆகுது. நீங்க என்னடா, இவ கல்யாணம் முடிச்சுதான் அவன் கல்யாணம் சொல்லிட்டீங்க. அவன் ரோட்ல போற வர பொண்ணுங்களை பாக்குற பார்வை இருக்க கஷ்டமா இருக்குங்க. டேய் அம்மா எப்படியும் கிரீன் சிக்னல் குடுத்துருவாங்க, அப்பாவும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மண்டபத்தை புக் பண்ணிடலாம். ஓகே. அவளுக்கு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றால, நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாங்க. அது எப்படி? ஒட்டு உறவு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா யார் வருவா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புத்தி சொல்ற சின்ன, நீ எடுத்து சொல்லு. நானே எப்படியும் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதான் இந்த டெக்னிக். ஐயோ பெரியவனா, ஜோசியருக்கு போன போட்டு வர சொல்றா, நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம். அப்ப நம்ம ஜாதி சனம்
ஆமா, ஜாதி ஆகுது சனம் ஆகுது. அப்பா உங்க மரியாதை? டேய், அந்த மரியாதை போக கூடாதான்டா சொல்றேன், போன போட்டு வர சொல்றா. சரிப்பா, சக்சஸ். நம்ம ரூட் கிளியர்ரா. ஏங்க, அப்படி என்னதான் உள்ள நடந்துச்சு, உடனே சம்மதிச்சிருங்க? அது மாப்பிள ஏமத்தனே ஃபாலோ பண்ணிட்டாரு. வெக்கம் தெரியல. ஹலோ, என்ன கார்த்திக், போனே எடுக்கல? ஐயா எங்கண்ண போன் பண்ணிருந்தாரு. ஐயா இப்பதான் வெளியே போனாரு. அம்மா, அவர் போன் ஏன் ஒர்க் பண்ணல? நல்லா இருக்காருல? நல்லாதான் இருக்காரு. என்ன, ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கல? அவர் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார்ஜர்ல போட்டிருக்காருப்பா. அம்மா, என்னையும் கூப்பிட்டாருன்னு தெரியலையே. முக்கியமான ஐயா வளர்த்த பையன். கார்த்திக்கு நம்மள அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு ஐயா. காலையிலே காபி குடுக்கலான்னு எழுப்பினேன், எழுந்துக்கலையடா. பொசுக்கடி முத்திக்கிற பேர் நினைக்கலடா கார்த்திக்கு. ஐயோ, தாங்க முடியல, தாங்க ஐயா. உறக்கம் கலைந்து எழுவாய், உன் கையால என்னோட கண்ணீர் துடைப்பாய். என ஒரு தாலாட்டை ஒப்பாரி பாட அழைத்தாய். உன் விழியை எனக்காய் திறப்பாய். வேடந்தாங்கள் பறவைகள் எல்லாம் கூடு தேடும் அடைக்கலம் எங்கே? பூங்குயில் தோப்பிலே மௌனம் ராகமா? கதிரும் நிலவும் நீ எனானாய், கண்கள் மூடும் பறவையானேன். வேர்கள் தான் ஓய்ந்ததும் விழுது தாங்குமே. உள்ளங்கையில் என்னை தாங்கே உணர்வை விதைத்தாயே. உனது சதைக்கு நெருப்பை போட்ட மகனாய் வளர்த்தாயே. கலைந்து எழுவாய், உன் கையால என்னோட கண்ணீர் துடைப்பாய். என ஒரு தாலாட்டை ஒப்பாரி பாட அழைத்தாய். வானம் பூமி இருக்கின்றவரை வாழும் உனது வளர்விரை கதை, வாழ்க்கையின் பாடமாய் உன்னை பார்க்கின்றேன். தெய்வம் நீயும் இணைந்தது கண்டு
தேம்பும் நெஞ்சம் உடைந்தது இன்று கருணை உன் பார்வையை கண்ணில் கோர்க்கின்றேன் உதவும் கரங்கள் உன் போல் இருந்தால் உலகம் மறக்காதே உன் வழி செல்வதால் பாதம் வலிக்காதே லாஸ்ட் சிக்ஸ் மந்தா சதாசிவம் யூஸ் பண்ண சிம்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் இதுல இப்ப யாரையும் அவர் கான்டாக்ட் பண்ணவே இல்லை சதாசிவம் ஏன் ஓடி ஒளியணும் நம்ம தேடிட்டு இருக்கிற குற்றவாளிங்களே அந்த ஃபேமிலியை கடத்திருக்கலாம்ல இந்த மார்க் பண்ண நம்பரை பாருங்க மேடம் வாட் இஸ் திஸ் அது ஒரு மிஸ்ட் கால் சதாசிவத்துக்கு யாரோ ஃபோன் பண்ணி கட் பண்ணிருக்காங்க சதாசிவம் அந்த மிஸ்ட் கால்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல பண்ணல மேடம் ஓகே சார் என்ன எதுக்கு இங்க கூட்டு வரீங்க வாங்க சொல்றோம் நடங்க உங்க பேரு செழியன் சொந்த ஊரு கோவில்பட்டி என்ன தொழில் செய்யறீங்க சொந்தமா பேக்கரி வச்சிருக்கேன் மேடம் என்ன பிரச்சனை உங்க போன் அங்க வைங்க டுவல்ஸ்மா இந்த போன் எப்போ வாங்கினீங்க சரிக்குள்ள எது கேட்கான் தெரியலையே ஆறு மாசம் ஆச்சு மேடம் அப்போ அந்த போன் எது மேடம் அந்த போன் எங்க மேடம் இத வாங்கின உடனே அந்த போனை என் லேபர் கொடுத்துறேன் நீங்க போலாம் சரியா கிளம்புங்க வர மேடம் செழியன் மொபைல் ஹிஸ்டரி இதுல தானே இருக்கு எஸ் மேடம் He is one of the suspected persons. So Cheryan, night 9:25 ku and the Sadasivathukku phone potirukan. Ana adu missed call a irukku. Dial panna odne phone cut pannirukan. Ana adukapra avan seriyana number ku phone pannala. Appo avan Sadasivathukku vera phone la irundha pesirukan. Don't touch the face. சொல்லு என்ன? போலீஸ் என்ன விசாரிச்சானே? அவங்க என்ன கேட்டாங்க? நீ என்ன சொன்ன? நான் ஒன்னு சொல்லனே. என்ன எது கூப்டான் கூட தெரியலனே. உண்மைதா சொல்றியா? அண்ணே நான் உண்மைதானே சொல்றேன். அண்ணே வா வா. யா கட்டாயிச்சி. மட பையன் ராகத்துல கூப்டுகா. நீ திருநள்ளாறு கூப்பிடுறது எனக்கு புரியுது வர சனி பயிற்சிக்கு கண்டிப்பா வந்துடுறா வந்துடுறா வந்துடுறேன் ஹலோ ஆமாண்ணே அவன் எதுவும் சொல்லலங்கிறான் அவன் சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் ஏன் கொண்டு வாங்க இறங்கு ம்
வண்டி வந்துருச்சு. செழியன் நீங்க போலாம். இல்ல நான் போகல, நான் போக மாட்டேன் மேடம். எனக்கு கொண்டாங்க மேடம், நான் உண்மையில சொல்லிடுறேன் மேடம். சத்யா தான் என்கூட ஆபீசர் கொல்லுண்டா. ஏய் செலியல போட்டாச்சுல, தேவலாம மாட்டிக்குவோம், கிளம்பு முதல்ல. என்ன திடீர்னு போனு, ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன ஆச்சு? சாரி கார்த்திக், I'm really sorry. நான் சொல்றது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம கேளு. முதல்ல சொல்லு. மேடம் என்ன கொன்றாதீங்க மேடம், என்ன கொன்றாதீங்க மேடம். உண்மையில நான் சொல்லிடுறேன் மேடம், பெரியவர் செல்லும் மாணிக்கத்தை நான் தான் மேடம் கொண்டேன். எதுக்கு கொண்ண? என்ன கொல்ல சொன்னாங்க மேடம். மேடம் என்ன கொன்றாதீங்க மேடம். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். தெளிய சத்ததால we had a lot of problems. நாம தேடுற கிரிமினல்ஸ்க்கு இந்த செலினுக்கு என்ன சம்பந்தம்? செலினோட டீடைல்ஸ் ஏன் தேடுறீங்க சார்? சதாசிவம் பொண்ணத்தான் நம்ம தேடுற குற்றவாளிங்க கடத்திருக்காங்க. ஐ நோ எவ்ரிதிங் இன் திஸ் கேஸ், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். சதாசிவத்தை ஏன் தேடுறீங்க? குற்றவாளிகளை தேடி போன இடத்துல சதாசிவம் பொண்ணு அவங்க கடத்தி வச்சிருந்தாங்க, அவ்வளவுதானே? ஐம் ஷூர் சார், சதாசிவத்துக்கும் கிரிமினல்ஸ்க்கும் நிச்சயமா தொடர்பு இருக்கு. செழியனை விசாரிக்கும் போதே கொள்றாங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான புள்ளி இருக்கான் சார். அதோட செழிய பெரியவர் செல்வ மாணிக்கத்தை கொலை பண்ணிருக்கான். சத்யா, யூ டோன்ட் மிஸ்டேக் மீ, உங்க பர்சனல் மேட்டர் உள்ள கொண்டு வராதீங்க. I think you fall in love. Sir. உங்க வேலையை மட்டும் பாருங்க, தேவையில்லாம எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்காதீங்க. செல்வ மாணிக்கம் கேஸ் என்கொயரி பண்றதுல உங்க டியூட்டி. வாட்ஸ் யுவர் அசைன்மென்ட்? யூ ஆர் அண்டர் பிரஷர், டெல் மீ வாட்ஸ் தி கரண்ட் பொசிஷன். கிரிமினல்ஸ் ஒளிஞ்சிருக்காங்க சார், மூவ்மென்ட் தெரியாம இருக்கும். உங்களுக்கு தேவைனா ஸ்டேட் ஐபி யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே சார். என்ன மாதிரி
அத பத்தி என்கொயரியே என்ன பண்ண விடாம செய்யறாங்க. ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன்ஸ். அதுக்கு சான்ஸே தர மாட்டேங்கிறாங்க. எது சரி எது தப்புன்னு ஒன்னும் புரியல. அப்படினா ஐயாவோட உயிருக்கு வேல்யூவே இல்லையா? இன்னைக்கு நான் இருக்கேனா அதுக்கு அவர் தான் காரணம். உன்னாலே முடியலனா எப்படி? சோ போலீஸ் செல்ஃபிஷ். உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வீங்க. என்ன நீ என்னையும் சேர்த்து சொல்ற? டிபார்ட்மெண்ட் சொல்றதானே நீயும் செய்வ? நான் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் அதை தான் செய்யணும். கார்த்திக், எந்த உண்மையும் புதஞ்சதா வரலாறு இல்ல, அது ஏதோ ரூபத்துல வெளியே வரும். அதுக்கு தான் நானும் வெயிட் பண்றேன். I'll do my best. தெரியாது நீ போன்ல பேசியிருந்தவங்கிட்ட சொல்லிருப்பாரு. அவரை சாக கொடுத்துருக்க மாட்டோம். ஏன் கோட்டாங்க தெரியல. நீங்க மட்டும் தான் வந்தீங்களானே? தாத்தா வரலையா? ஐயா வந்திருந்தாருங்க தம்பி. இந்த குழந்தைங்க எல்லாம் எட்டாவது வரைக்கும் ஒழுங்கா தான படிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு படிப்பு விட்டு நிறுத்தினீங்க? நாங்கெல்லாம் படிக்கலங்க ஐயா. பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு வரும் அதான் வேலைக்கு அனுப்பிட்டோம். உங்களுக்கு படிப்பு வரலன்றதுக்காக உங்க குழந்தைங்களுக்கு எப்படி படிப்பு வராம போகும்? உங்க தலைமுறை தான் காலம் பூரா கஷ்டப்பட்டு அழிஞ்சிருச்சு. ஏன் அடுத்த தலைமுறையும் அதே படிக்குழியில தள்ளுறீங்க? குழந்தைங்க படிக்கணும். படிப்பு தான் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். 18 வயசு வரைக்கும் குழந்தைங்க படிக்கட்டும், நாலு விஷயம் தெரிஞ்சுக்கட்டும், விளையாடட்டும், சந்தோஷமா இருக்கட்டும். படிக்கிறது குழந்தைங்களோட உரிமை. தயவு செஞ்சு அதை தட்டி பறிக்காதீங்க. ஐயா, என் பையனையும் இவங்களோட தான் அனுப்பிச்சு வச்சு, அவனை கூட்டிட்டு வரலீங்களா ஐயா? ஐயா, என் பிள்ளையும் தாங்க ஐயா. ஐயா, என் மகன் வைத்து பேரணும் தான் ஐயா. என்ன சொல்றீங்க? எல்லா விஷயத்தையும் கிட்ட விவரமா சொல்லுங்க. எத்தனை நாள் அது நடக்குது? என்ன சொன்னீங்க? ஐயா கிட்ட முத்துக்கருப்பதான் பசங்க எல்லாம் வேலைக்கு கூட்டு போனான்னு சொன்னோம். யார் அந்த முத்துக்கருப்ப? பணன்னதே வாய்ப்புலம் தாங்க. இப்ப அந்த பசங்க எல்லாம் எங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அதெல்லாம் எனக்கு சரியா தெரியாது சார். என் வண்டி டியூ கட்ட போன இடத்துல செலியல்னு ஒருத்தர் பசங்க வேலைக்கு வேணும் கேட்டாரு, கொண்டு விட்டேன், அவ்வளவுதான். எல்லாம் தாம்பரம் படப்ப கூடு வஞ்சேரி மரமில்லு பூக்குடோன்னு வாட்டர் கம்பெனியில வேலை செய்யறதா கேள்விப்பட்டேன். அதான் தெரியும். என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நான் கொண்டு போய் சேர்த்து தானே விட்டேன். இதுல எனக்கு 10 பைசா கூட இல்ல. நான் நல்லா தானே பண்ணேன். நாசம் பண்ணிருக்கடா, நாசம் பண்ணிருக்க.
உன்ன மாதிரி ஆளுங்களாலதான் சின்ன சின்ன நண்டு சுண்டெல்லாம் படிக்க வேண்டிய வயசுல வேலை செஞ்சு சீரழியுது. இனிமே அதை செய்யாத. ஹலோ, இருங்க வர. தென் மிஸ்டர் ரச்சனா வெல்லு, $1 million has been transferred into your gang in Malaysia. Thank you very much. ஜோத், வெல்கம். அடுத்த ப்ராஜெக்ட்ல $2 million எதிர்பார்க்கறேன். நான் பொறுப்பு சார், அப்ப என்னோட ஷேர். Thank you sir. Well, let's celebrate this. I'll be back in a few minutes, okay? Take care. Okay, na paathukuren sir. Hi. Party dana enama thanni kattna aala podra vela kuda yichina romba alaya uttan padicha criminal na no ange poduthal irpa neenda uyiroda venna sir நான் செஞ்செல்லாம் தப்பு தான் சார், மன்னிச்சுக்கோங்க சார். சதா, நான் உன்னை ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சேன், ஆனா நீ அப்படி நடந்துக்கல. ஆடிட்டுங்கிற பேர்ல 33 கோடி ரூபாய் சுருட்டி இருக்க. கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டேன். உன் கெட்ட நேரம், முடிஞ்சு போன கிளைண்ட்ஸ் எல்லாம் மறுபடி ரீ அக்ரிமெண்ட் போட்டு வந்து சேர்ந்துட்டாங்க சார். பணத்தெல்லாம் கொடுத்துறேன் சார், என்ன விட்டுருங்க சார். விட்டுருப்பேன், நீ கான்டாக்ட்ல இருந்திருந்தா. ஆனா உன்னை வரவழைக்க பொண்ணை தூக்கணும் பாரு. அப்ப நீ வந்திருந்தா, ஆனா நீ போலீஸ் கிட்டல போயிட்டா? போலீஸ்க்கெல்லாம் போல சார், என் பொண்ணு குரூப் ஸ்டடின் போயிருந்தா, அப்பதான் உங்க ஆளாம் கடத்திட்டாங்க. இதுல நீங்க சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவையில்லாம பேசி மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக போலீஸ் என் கேர்ல கூட சேஃபா பதில் சொன்னேன் சார். நான் மாட்டினா நம்ம நெட்வொர்க்கே மாட்டேன்னு எனக்கு தெரியும் சார். அப்புறம் ஏண்டா ஓடி போய் ஒளிஞ்ச? பணத்தை எப்படி வரவைக்கணும்னு எனக்கு தெரியடா. ஏ தம்பிங்களா, பிச்சூர்காரங்க யாரும் இங்க வேலை செய்றீங்க? இல்ல இல்ல இல்ல. ஆவட்டும் ஆவட்டும், 4 மணிக்கெல்லாம் லோட் ஏத்தணும், அதான் நல்லா கழுவுங்க. ஐயோ போனா உதாகிற உதாகிற, ஒழுங்கா சாப்பிடாம வந்து ஏன் உயிரை வாங்கினிருக்க? மயக்கம் கை கண்ணு ஏமாத்த முடியாது. 1/2 மணி நேரம் டைம், அதுக்கப்புறம் விட மாட்டேன். இல்லண்ணே, இன்னைக்கு இவளுக்கு தீட்டு. ஆமா, இது ஒரு காரணம் கிடைச்சிச்சு உங்களுக்கு. என்ன பாக்குறீங்க, வேலையை பாருங்க, சீக்கிரம் வேலையை பாருங்க. இவ்வளவு வேணல ஏதுங்க. ஏய் தூக்குடி. என்னச்சுமா? மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டானே, அதான் கூட்டிட்டு போ. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? ஆமாண்ணே. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஊருக்கு போய் அம்மா அப்பாவெல்லாம் பாக்கணும், எங்களை விட மாட்டேன்றாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தாத்தா வந்து விசாரிச்சாரு, எங்களை எல்லாம் ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்களாவது எங்களை கூட்டிட்டு போகலானா?
பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்தா ஊருக்கா போ. செல்வமணிக்கு ஐயா வந்தாரு, என்னடா நடந்துச்சு சொல்றா, என்னடா பண்ணீங்க சொல்லு, அவரை என்ன பண்ணீங்க சொல்லிடுற சொல்லிடுற. டே தம்பிங்களா, வேலையை அப்படியே நிறுத்துங்கடா, நீங்கெல்லாம் பிச்சூர் தானே, வாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போலாம், வாங்க 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 வாங்க. கேஷ் நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு சார், எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அந்த கார்கோ கண்டெய்னர் நோட் எடுத்து சொன்னியே, என்னாச்சு? சிங்கப்பூருக்கு சரக்கு எனக்கு ஏறிடும் சார். பூந்தா அதோட சேர்ந்து புட்டும் தான். அப்போ அடுத்த பாய்ச்சி பசங்க எல்லாம் ரெடியா இருக்கு சார்? ஒண்ணு ஒண்ணு சம்பந்தமே இருக்காது, எல்லாம் வேற வேற ஏரியா. சரியா, ஹேண்டிகேப்ஸ் யாரும் இருக்கக்கூடாது, யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்களா நல்லா செக் பண்ணிக்க. அதெல்லாம் கிளியர் சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே, எங்கடா போறீங்க எல்லாரும் கும்பலா? டேய் டேய் போய் வேலைய பாருங்கடா. உள்ள போ. டேய் டேய் என்ன ப்ராப்ளம், நீ யாரையா தடுக்கிறீங்க? டேய் உள்ள போங்கடா. எதுக்கு உள்ள போறோம்? சின்ன பசங்க மேல கை வைக்கிறேன், கேக்கத்துக்கு ஆள் இல்லனா என்ன வேணும் பண்ணுவீங்களா? கைய ஓங்கனே சும்மா விட மாட்டேன் சார். சொல்லு மணிக்கு வந்து எத்தனை பசங்க வேலை செய்றாங்க? எல்லா விவரமும் உடனே எனக்கு. கூட யாராவது வந்திருக்காங்களா? சொல்லியா? அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுங்க. யாரும் இல்ல சார். போன கட் பண்ணாத, என்ன விஷயம் விசாரி. எதாண்டா ஓனர்ட்ட பேசுங்க. டேய் சொல்றா என்ன பிரச்சனை? இல்லனா. ஓ நீயா, அன்னைக்கு என்னவோ நல்லவ மாதிரி நடிச்ச, என்னையே இதெல்லாம். இப்ப நான் சொல்றேன், உன் கம்பெனி எங்க இருக்கோ அங்கெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சு அங்க இருக்க ஒவ்வொரு குழந்தையையும் கூட கூட்டு போவேன். யாரோட கம்பெனி அவருக்கு தெரியுமா? அது தெரியும் சார். தெரியும் யாரு போன்ல? மாஜி எம்பி ரத்னவேலு தானே? நல்லா தெரியும்னு சொல்லு, என்ன நடந்துட்டு இருக்காரு அவர் மனசுல? சமூகத்துல பொறுப்பா இருக்க ஒரு ஆள் பண்ண வேண்டிய வேலையா அது? இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையையும் கண்டிப்பா என் கூட கூட்டிட்டு போவேன், அவரால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லு. பிரச்சனை வளக்காத, அவர் என்ன சொல்றாரோ அதை செய். ஓகே சார். வாங்க கம். சரி, அவரே சொல்லிட்டாரு, பசங்க வேலை செஞ்ச கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து செட்டில் பண்ணிடுறேன். நாளைக்கு நீங்க வந்து தாராளமா வச்சுட்டு போ. நாளைக்கு குளிச்சு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க, போங்க போங்க. கலெக்டர் இப்பதான் போன்ல பேசினாரு, நாளைக்கு தாயா வருவாரு. ஐயாவோட வண்டி வெளியில நிக்குதுங்களே. அவர் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருக்காரு, சொந்த விஷயத்துக்காக ஆபீஸ்காரலாம் யூஸ் பண்ண மாட்டாரியா? சரி, நான் அப்புறமா வரேன், ஐயா வந்தா சொல்லிட்டுங்க. வரேன். வாங்க ஐயா. மாவட்ட ஆட்சியர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்னவேலு நடவடிக்கை கூறி தன் கம்பெனியில் குழந்தைகளை சட்டத்துக்கு விதமாக தொழிலாளர்களை பயன்படுத்தி வருகிறார். மன்னிக்கணும், என் ஃபைலை வச்சுட்டேன். ஆ எடுத்துங்க. வர வர சார். சித்திரகுப்தன் தான் கணக்க முடிச்சுட்டு போறான் பாரு, பாவம் நல்ல மனுஷன் அந்த செல்வ மாணிக்கம், அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும். சனி தேட்டர் ஒண்ணு வந்தான் போல. ஆடு நினைதேன்னு. அப்ப என்ன ஓனங்கிறியா? சரியா சார், நீ அஞ்ச போட போ, எவிடன்ஸ் ஒண்ணு கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு.
நீ போலியா? இல்ல நான் போல. ஏன்டா? இல்ல நான் போல. ஏன்? யூனியனே ஆரம்பிப்ப போல ஊர்ல இருக்கிறவங்க அத்தா அப்பனுங்கிட்ட துட்டா குத்துங்க கூட்டாந்தா இங்க வந்து கூட்டமா சேர்க்கற நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த பெரியரோட காந்தி இல்லத்துல வளர்ந்த ஒருத்தன் தான் மரம் இல்ல நம்ம மூர்த்தியை கொண்டு இருக்கானே அண்ணா தான் பையலுக்கு இவ்வளவு தைரியமா அவன நீ போறியா நான் போடுறேன் இல்லனே புது செங்கல் சுல ஒன்னு விலைக்கு வருது புரோகிராம கொடுத்தீங்கன்னா செட்டில் ஆயிடுவேன் நீ என்ன ராசி சிம்மண்ண நீ மேசன மேசமா 4-2-6-2-8 மேசத்துக்கு தோசம் நீயே போட்டு சரிண்ணா அர்ஜென்ட் புரியாம பெரிய கலெக்டர் அவசரத்தை பாரு ஹலோ பொசிஷன்ல தானே இருக்கீங்க எஸ் மேடத்தை வர சொல்லட்டுமா ஓகே அலர்ட்டா இருங்க ஏ மச்சி அங்க பாரு சமையா இருக்கு அழகா பொருந்து புட்டு 6 அடி சந்தனம் கட்ட பாட்டிலாம் பிறந்திருக்க கூடாது
என்ன இங்க? புரோக்கர் செல்வம் இங்கே தான் வரான். வண்டியை ₹2,000 வேற ஒரு கஸ்டமர் வருவாங்க, சொல்ற புரியுதா? உள்ள போ. யாரடி இவ? நம்ம எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு வா போல இருக்கு. விடுடி, நம்ம கிட்ட இல்லாத வித்தையா? நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா, நீ எதுக்கு இந்த தொழிலுக்கு வந்த? அக்கா எங்களே இவன்தான் அக்கா என்ன நம்ப வச்சு நாசமாக்கிட்டு போயிட்டான். இவனை பாத்திருக்கீங்களா? கண்ட சொன்னா புண்ணியமா போகும். நான் அவனை பாத்துட்டேன்னா இதெல்லாம் விட்டுட்டு நான் அவனோடவே வாழ்ந்துருவேன்க்கா. கஸ்டமர் வந்தாச்சு, இந்த வண்டி ரொம்ப நேரம் ஓடாது, நீ சீக்கிரம் வந்துரு வாங்க. ஓ என்ன 3,000 சொல்ற? யானை விலையலையா இருக்கு? யானை இல்ல, குதிரை, அரேபிய குதிரை. காசு கொடு. புதுசா வந்து தர. ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேணுமா வேணாமா? ஓசியிலேயே தட்ட பாக்குறியா? தொழில எப்பயுமே நம்பிக்கை இருக்குயா? இங்க நம்பிக்கை தேவையில்லை, டப்பு தான் தேவை. எல்லாம் எறும்பு கடிக்கிறது, கோழி கொத்துறது, இதுல எவனை போய் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்தாடி ஒன்னு ரெண்டுனா நினைவு இருக்கும் இவனை எல்லாம். இவனா நம்ம கஸ்டமர் தான், அடிக்கடி வருவான், நாள் கணக்குல குத்தகை எடுப்பான், மோசமான ஆளு. அம்மா சேப்பு போடுவ வா. கண்டிப்பா மாட்டுவான். இப்ப என்ன பண்றது? இப்போ இன்ஸ்கிட்ட என் பேரை சொன்னியா? என்னது என் பேரை சொன்னதுக்கு அவனதான் அடிச்சானா? சரி சரி விடு, நான் ஏசிக்கிட்ட பேசிக்கிறேன். வை, எவ்வளவு பெரிய பித்தளை மாதிரி வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஷே, சவாரி ஹெவியா இருக்கும் போல. ஹலோ, வாட்ஸ்அப்ல 3 போட்டோ அனுப்பின பாத்தியா? குதிரை சவாரி, குதிரை சவாரி சுற்று எப்படி ரசிக்க? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. பேசுறா? எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம். 2 பொண்டாட்டி. 2 பொண்டாட்டி இருந்தா இன்னும் கேக்குதா உனக்கு? 2 பொண்டாட்டி பத்தலையும் உனக்கு? இந்திரு வேட்டையட, கட்டு கட்டு கட்டுமா, கட்டுங்கிற கட்டு. இந்த சட்டைய சட்டைய போடு, போடு சட்டைய போடு போடு.
அடிக்கடி வந்து போறது இனி இந்த சோழியே வேணாடா சாமி வந்துட்டாரு இன்னைக்கு மிஸ் ஆகாதுனா அவன் கதைய முடிச்சிடறேன். வெயிலுக்கு நல்லது சார், வாங்கிக்கோங்க. பத்து ரூபா தான் சார், வாங்கிக்கோங்க சார். உடம்புக்கு நல்லது சார், குளிர்ச்சி சார். சார் வாங்கிக்கோங்க சார், உடம்புக்கு குளிர்ச்சி சார், வாங்கிக்கோங்க சார். சார் வாங்கிக்கோங்க சார். பெருமாளே, சாவுடா நாய. என்ன இப்ப ஊருக்கு போறியா? போறேண்ணா, இனி காயம் ஆறிடும். I need this job to be done within a week. Is it possible? Why not? It's always possible. Don't worry. Cool. Parvala potta. What's wrong? No, just it's a local issue. Okay, Ratanavelu. But for any reason it should not disturb our business. You know that, right? Be careful. Bye. Bye. Chinnada. Parvala konnida. Edha epa solanum theriyadhu. Namma Parvala konnida. Yen tension avara? Setta Parvala un thambiya, yen thambiya? இந்த மாதிரி பிசினஸ்ல எவன் எப்ப சவான்னு யாருக்குமே தெரியாது. சரி, எப்படி செத்தான் தெரியாது. டோல்கேட் பக்கத்துல சீக்கிரட்டா போட்டான். டிஸ்போஸ் பண்ணிடு அந்த பயல. பெரியவரை கொண்ட மாதிரி ட்ரஸ்ட்ல போட்டு போட்டு தள்ளிடுறேன். ட்ரஸ்ட்ல சம்பவம் நடந்தா அது எந்த ரூபத்திலையும் நம்மளை பாதிக்கும். நாமளே குழி தோண்டி நாமளே விழக்கூடாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் வந்துட்டியா? எங்க? போ, வீட்டுக்கு தான் வா, போலாம். நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கியிருக்கேன், சரக்கு எடுத்து ஊத்து.
ஹலோ உள்ள போங்க. போங்க உள்ள. ஓ ஓ உள்ள போ. அழகிடி நீ, அதான் உன்னை தேடி தேடி வர. உங்களுக்கு தேவைனா மட்டும்தான் பொம்பளைங்களா அழகா தெரியும். நாளா என்ன அழகு பாவம், அந்த பொண்ணு அவதான் அழகு. யார் சொல்ற? யோ, என்னைய பாக்குற? ஏதாச்சும் தப்பு பண்ணியா? என்ன சொல்லியா? தள்ளுடே. ஐயோ ஆண்டவா, நீயா? Don't move! மத்த ரெண்டு பேரும் எங்க? எப்படி இருந்தாலும் எல்லாம் கொல்ல போறீங்க. நான் ஏன் சொல்லணும்? சொல்றேன். கொல்றதுன்னா கொல்லுடி. எத்தனை பேரை காலி பண்ணிருப்பேன்? சாவு எனக்கு இல்லடி. வாழ்க்கை அட சேட்டை
வீட்டை கரா, சுக வீட்டை கரா, தொடுகூட்டை நீ தாண்ட. சின்ன சின்ன சோறு சிறு பூச்சி சாறு திட்டம் விட்டு நனைந்து விட்டே வினும் என்னை முத்தமிழ நீதான் மோட்சம் காண முடிந்து விட்டே என் கூந்தல் கோதி நீ கொள்ளையடிப்பாய் உன் இசை தூரி கையால் வெள்ளையடிப்பாய் கிட்டத்தட்ட மின்னணு மாற்றம் கண்டு கைகள் தொட்ட வேர்வை சுட்ட நெல்லிடைவாரம் கொண்டே என் தவங்கள் கலையா தழுவி ஒல்பாயா நீ ஒருவன் இருந்தால் போதும் உலகை மறப்பேன் எப்போதும் அங்கதானே ஏதோ தப்பு நடந்திருக்கு அவ காய்ச்சலாலையோ இல்ல அடிபட்டோ செத்து இருந்தா அவ விதி இவ்வளவுதான் நான் நினைச்சிருப்பேன் ஆனா அவ செத்ததுக்கு காரணமே தெரியலேனே ஏழைங்க உசுருக்கு இவ்வளவுதான் மதிப்பு ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போறேன்னு அடம் பிடிச்ச பிள்ளைய வேலைக்கு அனுப்புனமே எல்லாம் போச்சு வேலை செய்ய வேலைக்கு பத்திருக்க Hey, what up?
ஹலோ, மயில் பேசுறேன். போன அவங்கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம். நாயம் யாரு? இந்தா மயில் பேசுறாப்ல. சொல்லு, உன்னைதான் போன்ல பேசணும்னு சொன்னல. செல்லு தானே பேசணும்னு சொன்னீங்க. என்னன்னு சொல்லு. பட்னியா இருக்கிறேன், 10 paisa இல்ல. குணனை காசே கொடுக்காம போயிடுச்சு. குணா, என்னாச்சு குணாக்கு? அவன் நம்ம பேச்ச கேட்கலடா. குணாவை தூக்கிட்டாங்கடா. அவதான் தூக்கி இருக்கா. நாம இத்தனை பேரை தூக்கி என்னடா பிரயோஜனம்? ரத்தமும் சதயமா இருந்த மேடா. ஒவ்வொருத்தன தூக்கிட்டாலடா. இந்த உசுர் எண்ணத்துக்கு அவளை தூக்கணும்டா. எப்பவுமே எடுபடிதான். ஊருக்கு அமர்த்தி தொட்டு நக்கிட்டு போயிடறானுங்க. நானும் ஒரு நாளைக்கு சாமத்தேன் வச்சுக்கேன், அவ்வளவுதான். குணான பைக்கு பார்த்துருந்தானா? கழுத்தெடுத்து போட்டுருப்பானே. ஏதோ கட்ட பஞ்சாயத்து கடையை காலி பண்ணிட்டு இப்படி வேலை செய்ய தாசா நினைச்சிட்டு சத்தியமா அப்படின்னு கொலை பண்ணி தெரியாதே சார். என்ன விட்டு சொல்லுங்கம்மா, வலிக்குது. சரி சரி போ. அவங்க இங்கே தான் இருந்தாங்க. நான் காலி பண்ண சொல்லிட்டேன். அவங்க திடீர்னு சொல்லிக்காமலே போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. இவங்க எங்கெல்லாம் போய் வந்தாங்க, யார் யார்கிட்ட இருந்து ஃபோன் வரும், இவங்களை யாராச்சும் பார்க்க வந்தாங்களா சொல்லு. ஒருத்த வந்து பார்த்தான், அவன் பேர் பெருமாள். பெருமாளா? இவன் நம்ம கஸ்டடியிலே இருக்கட்டும். எஸ் மேடம், எஸ் மேடம். இவன் எங்க இருக்கானு யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே மேடம், புரியுதா? ஓகே சரி. ஓகே. லோடு ஏத்தும் போது மரம் மேல விழுந்து இறந்துட்டாரு. உன் குழந்தையா? உனக்கும் பெருமாளுக்கும் பிறந்த புள்ளதானா? ஐயோ, என் புருஷன் மேல நான் உயிரே வச்சிருந்தேம்மா. அவரையும் கொண்டுட்டாங்க, என் வாயை அடைச்சிட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லம்மா. உன் வாய் அடைச்சது யாரு? அஞ்சப்ப. என்ன இளவு பண்ற? என்ன கருமண்டா இது? எல்லாம் கதை முடிகிற பாட்டாவே போறானுங்க. எல்லா சேனலும் இதே பிரச்சனையா? ஹலோ, சொல்லுங்க சார். நீ உடனே பீச் ஹவுஸ்க்கு போ. 4 நாள் அங்கேயே இரு, வெளியே நடமாட வேண்டாம். நேச்சு சார். பதட்டப்படாதரா, சொல்றத மட்டும் செய். சார், 10 மணிக்கு யமகண்டம் முன்னே கிளம்பிடுறோம் சார். சார், உனக்கு யமகண்டம் எப்பவும் ஆரம்பிச்சிருக்கு, கிளம்ப உடனே. சார், ஆபத்து ஆபத்து இல்லையா? பயப்படாதரா, நீ வெளியே வந்தது ஆபத்து. ஆபத்துல உயிருக்கா? ஆமாண்டா. போய் தண்ணியை போட்டு ரெஸ்ட் எடு. எந்த லிங்க் வேண்டாம். போனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. என்ன எல்லோட இது? எம்மனுக்கே சவால் வரணும். புளி ஜோசியம் சொன்னா கையில மாட்டோம் இருக்குது அவனுக்கு. ஆஹ்,
நம்ம ராசிக்க தவறி கிழக்கு பார்த்த வீடு. ஒரு பையன் நம்மள அசைக்க முடியாது. டேய் சுண்டக்கா அண்ணே, ஆம்லெட் போடுறா. ஜப்பான் கவுதர் முட்டையில் ஆம்லெட் போடு. இருக்குல்ல எத்தனை முட்டைண்ணே? எட்டு. ஆடியாடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நிலமே. டேய் என்னடா இல்ல எட்டுங்கிறீங்க, ஆடி அடங்குன்னு பாட்டு பாடுறீங்க, எல்லாமே சாவுக்கான சிக்னலா இருக்கு. என்ன ஆசிரியரா இருக்க? எம்ம தர்மராஜா எம்எல்ஏ என்னை பார்க்க கிளம்பிட்டியா? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. டேய் ஏன்டா இந்த பாட்டு பாடுற? முட்டோ ராம சாப்பிட்டா? ஆம்லெட் வரல, கவுதாரி பிடிக்க ஜப்பானே போயிட்டானா? மேடம், இந்த ஏரியா வரைக்கும் தான் சிக்னல் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த சர்ச்சை தான் பீச் தான். அப்போ அஞ்சப்பன் இங்க எங்கேயாவது இருக்கணும். கிரீன் கலர் குவாலிஸ் எங்க இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. குயிக். ஓகே மேடம். ஓகே. முதலில் நமக்கெல்லாம் தொட்டிலடா, கண் மூடினால் காலிலா கட்டிலடா. பாரு இந்த பாட்டு என்ன பாரு. வேலை செய்யற பசங்களை அந்த கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் என்னடா பண்றீங்க? பாட்டில் கம்பெனில வேலை பார்த்த பொண்ணு செத்துருக்கா? அந்த வேலை எனக்கு தெரியாது. நான் சொல்ற வேலை செய்யறவன் அங்க ரீத்ரு ஒத்தி இருக்கா? அவளுக்கு கட்டாதல தெரியும். இட விட்டு ப்ளீஸ். அவங்க சொல்ற வேலை உயிர் எடுக்கறதா இருந்தாலும் செய்வ? செய்ய மாட்டேன். ஐயோ செல்வ மாணிக்க தனியா துக்குனிட்டியடா. அது கூட என்ன செய்யலாம்? விட்டுருங்க. போடி உள்ள உள்ள போ. சொல்றி என்ன நடக்குதுங்க? சொல்ற வெளிநாட்டு கார்ப்பரேட் மருந்து கம்பெனிகளோட ரத்னவேல் சாருக்கு பெரிய தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு?
பொதுவா புது மருந்துகளை எலி முயல் குரங்குக்கெல்லாம் கொடுத்துதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கே அங்க நிறைய கட்டுப்பாடு எல்லாம் இருக்கு. அந்த மருந்த மனுஷங்க உடம்புல செலுத்தி டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லாதான். அந்த மாதிரி டெஸ்ட் ஏற்பாடு செய்யறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வருது. அதுல ரத்னவேல் சாரு ஒருத்தர். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க, சொன்னா என்ன கொன்னுடுவாங்க. ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. அப்போ உசுர் உனக்கு மட்டும்தானா? அந்த பசங்க சாவலாம். அவங்களெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்றதுக்குன்னு ஊரு ஊரா போய் தேடி பிடிச்சாங்க. ஏன் இந்த வயசு பசங்களை சூஸ் பண்றீங்க? அவங்க தான் ரிஸ்கே இல்லாம ஈஸியா கிடைக்கிறாங்க. பெத்தவங்களும் வேலைக்கு போறாங்க நினைச்சு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பண்ற மெடிசன் எல்லாம் ஏர்பா போட்டடிசம் சம்பந்தப்பட்டது. அப்படின்னா இயற்கையா அமைறதுக்கோ அந்த மெடிசன் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணதுன்னு அதோட லைஃப் என்ன அது மாதிரி இன்னும் நிறைய டெஸ்ட் நிறையனா செக்ஸ் சம்பந்தமானது. இந்த டெஸ்ட் பண்றது அந்த பசங்களுக்கு தெரியுமா? சாதாரண காய்ச்சல் தலைவலின்னு வர பசங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் போதே மயக்க மாத்திரை கொடுத்துருவேன். அவங்க மயக்கத்துல இருக்கும் போதே வெளிநாட்டு டாக்டர்ஸ் அவங்கள டெஸ்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. இது எவ்வளவு நல்லா நடக்குது! எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 11 பேர் செத்துருக்காங்க. 30 பேருக்கு மேல ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்கு. இது எப்படி வெளிய தெரியாம போகுது? பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா? டெஸ்ட் ரிசல்ட் நெகட்டிவா வர ஆரம்பிச்சதும் உடனே ஏதாவது காரணத்தை சொல்லி ஒரு கார் பிடிவோம். இத போலீஸ்ல சொல்லுவியா? என்ன கொன்னுடுவாங்க. இத உன்னால தடுக்கவே முடியாது. பெரிய நெட்வொர்க். இவ்வளவு தகவலை சேகரிச்ச போலீஸ் எஸ்பியவே கூலிப்பட வச்சு கொன்னுட்டாங்க. அவர் வச்சிருந்த ஆதாரங்களை அழிச்சிட்டு லோக்கல் இஷ்யூ ஒண்ண பெருசாக்கி கேசைய திசை திருப்பிட்டாங்க. அதனால நிச்சயம் உன்னையும் கொன்னுடுவாங்க. ரத்னவேலுவ போட்டா பிரச்சனை தீராட்டியும் குறையும்ல. அவனுடைய வீக் பாயிண்ட் என்ன? அவ எங்க எப்ப இருப்பான்? அப்ப அந்த மாத்திரையை காமி. எரியறத புடுங்கனா குதிக்கிறது தெரியும் கரெக்டா? உயிர் எடுக்கிறவன் உயிர் எடுக்கணும், அதான தர்மம். இதுல ஒண்ணு போட்டா அரை மணி நேரத்துக்கு மயக்கம் இருக்கும். எத்தனை போட்டா ஆள காலி பண்ணும்? 3 போட்டா கோமா, 6 போட்டா செத்துருவாங்க. போடுறி வேண்டாம், போடுறி. பாவத்துக்கு பாவம் பாவம் இல்ல, குடி. எத்தனை பேரை கொண்டிருப்பீங்க? ரீது அவங்ககிட்ட என்ன சொல்லிருப்பான்னு என்னால கெஸ் பண்ண முடியல. பட் ஆல் தி எவிடன்ஸ் ஆர் டிஸ்ட்ராய்ட். நோ, நாம அப்படி நினைக்க கூடாது. அந்த கார்த்திக் இஸ் டூயிங் எவரிதிங் இன் an இன்டெலிஜென்ட் வே. நீ அழிச்ச ஆதாரங்களை சிஸ்டம்ல இருந்து ரெக்கவர் பண்ணிருந்தா சத்யா கிட்ட பெருமாள் அஞ்சப்பனோட கம்ப்ளீட் எவிடன்ஸ் மாட்டி இருக்கு. தே ஆர் டூயிங் அண்டர் பிளே. அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்ச சிவனும் சக்தியும் மாதிரி நம்மள அழிக்க எடுத்த அவதாரம். நீ மாட்டினா அடுத்தது நான். அவள் உன்னை நெருங்கிட்டா ரத்னவேலு, அவளை என்னால் வேற ஆப்ரேஷனுக்கு மாற்ற முடியாது. அவளுக்கு ஏடிஜிபியோட சப்போர்ட் வேற இருக்கு. நாங்கள் தேடுற கிரிமினல்ஸ் கிடைக்கிற வரைக்கும் சத்யாவோட தலையிட்டை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த கிரிமினல்ஸ் என்கிட்ட தான் இருக்காங்க. என்ன சொல்ற ரத்னவேலு? என்கிட்டயே மறைச்ச. சொல்லியிருந்தா சத்யாவை நான் அவங்க பக்கம் டைவர்ட் பண்ணியிருப்பேன். சத்யாவை போட்டேன். கரெக்ட். அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற கிரிமினல்ஸ் தான் தூண்டில். கார்த்திக, அவனை நான் பாத்துக்கிறேன். இதான் நம்ம ரிலீஸ் பண்ண போற ஃபால்ஸ் நியூஸ். மேடம், இது வரைக்கும் நம்ம அண்டர் பிளே தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இப்படி பண்ணனால ஓபன் பிளே ஆகாதா? ஆகட்டும். இந்த நியூஸ் வந்தா அப்கவுண்டா இருக்கிற கிரிமினல்ஸ் நிச்சயமா வெளியே வருவாங்க. அப்போ
நம்ம ஈஸியா அவங்களை பிடிச்சிடலாம். சார், ஏதோ அர்ஜென்டா வர சொன்னீங்க. கன் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். இதுவும் உன் கையில் இருக்கட்டும். பி கேர்ஃபுல், இதில் உன் கைரேகை பதியாம பார்த்துக்க. நான் சொல்ற மாதிரி செய். நடக்க போற என்கவுண்டர்ல நீ இந்த கண்ணால சத்யாவை சுட்டு கொல்லணும். என்னால முடியாது சார். திஸ் இஸ் அன்அஃபிஷியல் பட் ஆர்டர் இஸ் ஆர்டர். என்கவுண்டர்ல எப்போ ஒரு கிரிமினல் சுட்டு கொள்றீங்களோ அடுத்த நிமிஷமே நீ சத்யாவை ஷூட் பண்ணணும். இதில் நீ நான் நம்ம விருப்பம்லாம் கிடையாது. சீக்ரெட் உன் நாலேஜுக்கு வந்துருச்சு, செஞ்சுதான் ஆகணும். முடியாதுன்னு சொல்ல முடியாது. டேக் இட் சார். இங்க பாரு விஜய், உனக்கு வேலை ஒண்ணு மெரிட்ல கிடைக்கல. எத்தனை ஃபைலை தாண்டி உன் ஃபைல் மேல வந்துச்சு தெரியுமா உனக்கு? அதுக்கு யார் தயவு தேவைப்பட்டுச்சோ அவங்களுக்கு இப்போ உன் தயவு தேவைப்படுது. பழக்க கத்துக்க. 6 வருஷம் சர்வீஸ் பண்ணோம், ஒரே நாள்ல உன் கைக்கு வரும். உசுறு எடுக்கிறது நம்ம டியூட்டியில ஒண்ணு. உன் உயிரை சேர்த்துதான் சொல்றேன். உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணுவோம். பி கேர்ஃபுல். இது வரைக்கும் வெளிய முகம் தெரியாம இருந்ததால மாட்டாம இருந்தீங்க. ஆனா இப்ப உங்க போட்டோ பேப்பர்ல நியூஸ் ஆ வந்திருக்கு. இனிமே நீங்க என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ஆபத்தாயிடும். இந்த இடம் தான், இங்கதான் சேஃப். இங்கேயே இருங்க. சாயந்தரம் 7 மணிக்கு வேன் வரும், உங்களை பத்திரமா கொண்டு போய் விசாகப்பட்டத்தில் டிராப் பண்ணுவாங்க. முருகா பேக். அங்க நீங்க 3 நாள் இருக்கணும். ஓ, இங்க நடக்கிற மூமெண்ட்ஸ் பார்த்துதான் அடுத்த கட்ட ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் கடல் வழியா நீங்க தப்பிச்சிடலாம். 5 வருஷம் இந்திய நினைப்பே வரக்கூடாது. சத்யாவை கொல்லணும்னு எதிரி அழிக்கிறத விட நாம வாழ்றதா முக்கியம். போன்ல கொடுங்க. இனிமே நமக்குள்ள எந்த கான்டாக்ட்ஸும் கிடையாது. உங்க 2 பேருக்கு தேவையானது இந்த பேக்ல இருக்கு. கேட் வெளியே பூட்டி இருக்கும். இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. பேன் வரும்போது கேட்டை திறப்பாங்க. ஓகே, குட் பை. ஓகே. இந்த ஆளோட பேச்ச நம்பலாமா? அதே டவுட் தான் எனக்கும். இங்க இருந்து தப்பிக்க என்னென்ன வழி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அவசரப்பட்டு எதையும் சாப்பிட வேண்டாம், அதான் நமக்கு சேஃப். ஹலோ. ஹலோ, இது கிரைம் டிபார்ட்மெண்டா? எஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்க. நீங்க யாரு? நான் யாருங்கிறது அவசியம் இல்லைங்க, ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். ஹலோ, உங்க பேரை சொல்லுங்க. பேரெல்லாம் வேணாங்க, அது நாகக்கடை கொலை விஷயம் பேப்பர்ல படிச்சேங்க, அதை பத்தாங்க பேசணும். உங்ககிட்ட பேசலாமா இல்ல வேற யாராவது ஆபீஸ் இருக்காங்களா? பரவாயில்ல, என்கிட்டயே சொல்லுங்க. அதாங்க, அந்த போட்டோல இருந்த கொள்ளக்காரங்க 2 பேரும் படப்பை தாண்டி ஒரு பழைய காட்டன்களுக்குள்ள போறதை பார்த்தேன். அதை சொல்லதான் கூப்பிட்டேன், வச்சிடறேன். மேடம், நாம கொடுத்த பேப்பர் நியூஸ் சம்பந்தமா ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த 2 சஸ்பெக்ட்ஸும் படப்பையில ஒரு காட்டன் மில்ல ஒளிஞ்சிருக்காங்களாம். இட்ஸ் அன் அனானிமஸ் கால். மேடம், அது ஒரு கடை நம்பர். படப்பை பக்கத்துல பைக்ல வந்த ஒருத்தன் பேசியிருக்கான். ஆனா அந்த கடைக்காரனுக்கு அந்த ஆளை பத்தி எதுவும் தெரியல. ஓகே, கெட் ரெடி. எல்லாரும் வெபன்ஸ் எடுத்துக்கோங்க, குவிக். ரேடியோ செட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியணும்.
தேவையில்லாம ஃபார்வர்ட் போக வேணாம். எல்லாரும் மொபைல சைலண்ட்ல போடுங்க. நீங்க கேட நான் போறேன். கேட்டா நில்ரா 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 என்ன அந்த கிரிமினல்ஸ் ரொம்ப டேஞ்சரானவங்க, அதனாலதான் நான் ஒரு சேஃபான இடத்துல வந்திருக்கேன். என்கவுண்டர் மிஸ் ஆக கூடாது. எல்லாம் நம்ம பிளான் படி தான் நடக்குது. எல்லாம் சரியா தான் நடக்குது. முடிஞ்சது நானே கூப்பிடுறேன். ஓகே. பொறுக்கிறது இறக்குறது இயற்கை அமைய வேண்டியது. நடுவுல உயிரெடுக்க நீ யாரு நான் யாரு? என்ன என்ன அப்படி ஒரு வேலையை செய்ய வச்சா? நீ சாவோட விளிம்பில் இருக்க. இனி நான் உனக்கு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. சாவோட விளிம்பில் இருக்கிறது உன் காதலி சத்தியாடா? முதல்ல அவளை போய் காப்பாத்த பாரு. கூட இருக்கிற போலீஸ் ஒருத்தனே இப்ப நடக்க போற என்கவுண்டர்ல அவளை சுட்டு கொல்ல போறான். ஹலோ கண்ட்ரோல் ரூம் சார், என் பேரு கார்த்திக். நான் சத்யா மேடம் கிட்ட பேசி ஆகணும். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். எந்த சத்யா? ஸ்பெஷல் டீம் ஹெட். என்ன விஷயம் சொல்லுங்க. அவங்களுக்கு கொல்ல முயற்சி பண்றாங்க. அதனால உடனே உடனே சாவங்கடா. என்ன அவ அங்க நீ இங்க? சொல்றா எந்த இடம்? என்ன உயிரோட விடு, நான் சொல்றேன். முதல்ல சொல்லு. லெஃப்ட்ல போ. வண்டி இன்னும் வரல. சே, டைம் என்னடா? 7 மணி ஆகுது. உயிர் அழிக்கிறவன் உயிர் நிச்சயம் அழிஞ்சதண்டாகும். Oh!
target one is dead. Got it. Satya! Satya! எங்க இருக்க? போன் எடுத்து பாருங்க. மேம், ப்ளீஸ் டோன்ட் மூவ். ஸ்டே டு சேம் பிளேஸ். Second target is also dead. No! Message bar. ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுங்க, கேஷுவல் டிக்கெட் ஃபார்ம் பண்ணுங்க. மேடம் வர ரைட்ல கட் பண்ணுங்க. கார்த்திக் கார்த்திக் சீக்கிரமா போக, நான் உன் கூட வாழ்ந்து கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் மெயின் கேட் ஓபன்ல இருக்கும். ஓவர் கார்த்திக், உனக்கு கொண்டு இல்லடா. Yes, doctor. இப்ப ப்ளீடிங் எப்படி இருக்கு? ப்ளீடிங் ஹெவியா இருக்கு. மூச்சு நல்லா வருதா? ப்ரீத்திங் வீக்கா இருக்கு டாக்டர். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. உடம்பு ரொம்ப மூவ் பண்ணாதீங்க. பேஷண்ட தூங்க விடாதீங்க. அவர்கிட்ட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருங்க. ஓகே மேம், அவர் கூட உங்களை பேசிக்கிட்டே இருக்க சொல்றாங்க. ப்ளீஸ் டாக் சம்திங். ப்ளீஸ் டு டாக் சம்திங் கார்த்திக். ஒரு கொண்டு இல்ல பேசு கார்த்திக். டாக் சம்திங் கார்த்திக். கவனிங்கம், டாக்டர் ரெடியா இருக்கட்டும். கோ பாஸ் ஓவர். டாக்டர் ரெடியா இருக்காங்க. ஓவர். இங்க பாரு, ஒரு கொண்டு இல்ல என்ன பாரு கார்த்திக். யா நேரிங் தி ஹாஸ்பிடல். சீக்கிரமா போங்க. Excuse me. இளமையின் பாடலாய் எங்கும் கேட்கிறாய்.
எங்கெங்கும் நீளும் அழகா.